அவருடைய பேர் இடம் பெறுது. ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஒரு பெரிய பாப்புலாரிட்டி இருக்கு தமிழ்நாடுல, அவ்வளோ ஒரு லார்ஜ் நம்பர்ஸ், அந்த இமோஷன்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் இந்த மாதிரி லார்ஜ் நம்பர்ஸ் வந்து கட்சிகளையும் தாண்டிதான் மக்கள் வந்துட்டு இருக்காங்க, ஃபார்மர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அது எதனாலன்னா ஃபார்மர்ஸ்க்கு ஜெனுவனா ஒரு கன்சர்ன் ரைஸ் ஆயிருக்கு. இது ரொம்ப ட்ரிக்கியான க்வெஸ்சன் நீங்க கேக்குறது. ஏன்னா இப்ப வந்து ஒரு அரசாங்கம் எந்த நம்ம ஹிஸ்டரியில எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப ரேரா தான் வந்து அவங்க வெளியில விட்ட ஒரு ஒரு லாவை வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க ஒரு போராட்டத்துக்காக. அப்கோர்ஸ் நம்ம ஜல்லிக்கட்டுல பார்த்தோம், லாவே சேஞ்ச் பண்ணி அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. நம்மளோட ஜிடிபி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, குரோத் சுத்தமாவே இல்லைங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஹேண்டிங் ஆஃப் சிச்சுவேஷன், எக்கனாமிக் சிச்சுவேஷன் கரெக்டா இல்லைங்கிற ஒரு விஷயம், ஒரு குற்றச்சாட்டை வைக்கதான் சொல்றாங்க எக்கனாமிஸ்ட் எல்லாம் வைக்கதான் சொல்றாங்க. பாமக இருக்கு பாருங்க, இன்னும் அவங்களுக்கு பார்கெனிங் பண்றதுக்கான ஒரு இது இருக்கு. ஏன்னா ஒரு ஜாதி கட்சி, ஸோ நார்தர்ன் பெல்ட் ஆஃப் தமிழ்நாடுல எனக்கு இவ்வளவு சீட் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க பார்கெயின் பண்ணி அதை ஒரு ஸ்ட்ரென்த்தா வச்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கு அவங்களால எந்த கட்சிக்கு வேணா தாவ முடியுது, அந்த கட்சிக்கு போயிட்டு அவங்க கேட்கிற விஷயத்த சாதிச்சுட்டு வர முடியுது. இப்ப வந்து யூஎஸ் இருந்ததுன்னா ஆல்ரெடி ரொம்ப ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட், ஒரு ஆல்ரெடி ஒரு டெவலப்டு நேஷன்ங்கிறதுனால அவங்க வந்து இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் பேண்டமிக் இருந்தா கூட அதை வந்து சஸ்டெயின் பண்றதுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுத்துடலாம். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்ல, படங்கள்லயே அவங்க வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சேர்ந்து நடிக்க மாட்டோம், அது சரி வராது. ஏன்னா இருவருடைய பாதை சினிமா ஸ்டைலாக இருக்கட்டும், திங்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும், அது வெவ்வேறு இதுவா தான் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி ஆனா மோடி அவர்கள் வந்து இதுக்காக ராட்டில் ஆகலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் கை கூப்பி கேக்குறாரே, அவர் வந்து இது சொல்றாரு. யூஸ்வலா எல்லாத்துக்குமே மௌனம் தான் காப்பாங்க. ஆமா, ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து விஜயகாந்த் அவர்கள் சொல்லலையே, பிரேமலதா அவங்க தானே சொல்றாங்க. அதுல இருந்தே நம்மளுக்கு தெரியுது இல்லையா. ஏன்னா விஜயகாந்த்ங்கிற அந்த திமுகவுக்கும் கமலஹாசனுக்கும் மொத்த கருத்து தான் இருக்கு. பட் ஆனா ஒன் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் ஒன் வாய்ஸ் வியூவர்ஸ், நம்மோட இணைப்பில் இருப்பவர் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் பிரியமதா அவர்கள். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். கமல்ஹாசன் வந்து உதயநிதி ஸ்டாலினோட என்ன பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறதா ஒரு ஒரு நியூஸ் வந்துச்சு. கமல்ஹாசன் டிஎம்கே சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டா? கமல்ஹாசனோட நீங்க எப்படி பாக்குறீங்க? இஸ் ஹீ டூயிங் ஃபைன்? ஏன்னா வந்து அவருக்கு டார்ச் லைட் நம்ம கொடுக்கல, அதை வந்து இப்போதைக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து டார்ச் லைட் வேற யாருக்கும் கொடுத்துருந்தாங்க, அதை வந்து அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேபி ஹி மைட் கெட் இட். ஸோ இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது டார்ச் லைட் சின்ன மோஸ்ட்லி அவர் கிடைக்குங்கிற மாதிரி தான் தோணுது. பட் ஆனால் தீபு அவரே ஆனால் அதை வந்து கம்ப்ளீட்டாக டினை பண்ணியிருக்காரு. நான் உதயநிதி ஸ்டாலினோட நான் மீட் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் டினை பண்ணியிருக்காரு. சரி, ஐடியாலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக திமுகவுக்கும் கமலஹாசனுக்கும் மொத்த கருத்து தான் இருக்கு. பட் ஆனால் இப்போ திமுகவுக்கு கமல்ஹாசன் தேவைப்படுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படுது. திமுக வந்து ஏற்கனவே பிசிகேவை அகாமடேட் பண்ணணும், காங்கிரஸ் அகாமடேட் பண்ணணும், அப்புறம் மற்ற இஸ்லாமிய கட்சிகள்லாம் இருக்கு, முஸ்லீம் கட்சிகள்லாம் இருக்கு, அவங்களெல்லாம் அகாமடேட் பண்ணணும், கம்யூனிஸ்ட் கட்சியை அகாமடேட் பண்ணணும், ஏற்கனவே இவ்வளோ பேர் அகாமடேட் பண்ணணும். அதையும் தாண்டி 10 வருடங்கள் வந்து பவர்ல இல்லாம இருந்திருக்காங்க. அதனால ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து அவங்களுடைய ஆட்களே வந்து எங்களுக்கு வேணும் சீட்டு, எங்களுக்கு வேணும் சீட்டுன்னு கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி அலையன்ஸ்ல வந்து கமல்ஹாசன் அகாமடேட் பண்ண முடியும்? ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் வந்து என்ன ஒரு 5 சீட்டு வாங்கிட்டு எப்படி இருப்பாரு? போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல டோட்டலா கம்ப்ளீட்டா இல்ல சொல்றேன், ஒரு கம்ப்ளீட்டா தனித்து நின்று போட்டிட்டவரு, அவருக்குன்னு ஒரு தனி ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. அந்த போட்டிட்டதுல 4% வேற வச்சிருக்காரு அவரு. அவர் வந்து அந்த மாதிரி வெறும் 5-6 சீட்டுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டாரு. ஆனா அவருக்கு ஒரு அந்த அப்படி இருக்கும்போது பாஜக ஐ மீன் டிஎம்கே ஆலையும் கமல்ஹாசன் அவர்களே இஸ் டூ பிக் டு ஹேண்டில் ஃபார் டிஎம்கே. இந்த டிஎம்கேவால ஹேண்டில் பண்ண முடியாது. கமல்ஹாசன் அவர்களும் அதை விரும்ப மாட்டாரு, தனக்கு விரும்ப ரொம்ப கம்மியான சீட்டு கொடுக்கறத விரும்ப மாட்டாரு. அதனால ப்ரீ போல் அலையன்ஸ்ல அந்த கூட்டணிகள் சேருவது அவர்கள் இருவரும் சேருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கு. கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ரெண்டு துருவங்கள் சினிமா உலகத்தையே வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமா அந்த சின்ன வயசுல இருந்தே ஆட்டி படைச்சவங்க, இந்த அரசியல் இதுல வந்து 2021ல சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டா? இல்ல, படங்கள்லயே அவங்க வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சேர்ந்து நடிக்க மாட்டோம், அது சரி வராது. ஏன்னா இருவருடைய பாதை சினிமா ஸ்டைலாக இருக்கட்டும், திங்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும், அது வெவ்வேறு இதுவா தான் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி ஒரு நல்ல நண்பர்களா அவங்க பர்சனல் லைஃப்ல இருக்கிறதுங்கிறது வேற. ஆனா அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்குமே கூட டிஃப்ரெண்ட். இவர் ஆன்மீக அரசியலை பத்தி பேசுறாரு, அவர் வந்து வேற விதமான அரசியல், சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் ஒரு ரொம்ப நியூட்ரலான ஒரு அரசியல், ஒரு இந்த அரசியலை பத்தி அவர் பேசுறாரு.
அப்படி இருக்கும்போது ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரசிகர்கள் தானே இருவருக்கும் ஒரு பேஸா இருக்காங்க கட்சிக்கு. அந்த ரசிகர்கள் ஒத்து வேலை செய்வாங்களா? போஸ்டர் போடுறதுலயே சண்டை போட்டுப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சிக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யுங்கன்னா வேலை செய்வாங்களா? அதுக்கப்புறம் யார் தலைவரா இருப்பாங்க? இவங்க ரெண்டு பேருக்குள்ள யார் முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருப்பாங்க? இல்ல இல்ல மூணாவது ஆள் அவங்க போடுவாங்களா? அதெல்லாம் கிடையாது. அதனால அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயமா தான் எனக்கு தெரியும். ரஜினிகாந்த், கமல்ஹாசன், நம்ம இப்ப விஜயகாந்த் பக்கத்துல வரும். 41 சீட்டு கொடுத்தாதான் நான் எந்த ஒரு கட்சியிலையும் வந்து அலையன்ஸ் வைப்பேன் அப்படின்னு வந்து அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க. சோ இதை எப்படி பாக்குறீங்க? 41 சீட்டு கொடுப்பாங்களா? அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பலம் இருக்கா? நிச்சயமா வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரா இருந்தாங்க. இப்ப வந்து கிட்டத்தட்ட 1.6% தான் வந்து அவங்களோட ஓட் கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட எம்எல்ஏ கூட இப்ப டிஎம்கேல வந்து ஜாயின் பண்ணி கட்சியே கேப்டன் கிட்ட இல்ல அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க லேட்டஸ்டா. இது எப்படி பாக்குறீங்க? ஆமா, ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ட வந்து விஜயகாந்த் அவர்கள் சொல்லலையே, பிரேமலதா அவங்க தானே சொல்றாங்க. அதுல இருந்தே நம்மளுக்கு தெரியுது இல்லையா? ஏன்னா விஜயகாந்த்ங்கிற அந்த டிஎம்டிகேங்கிற கட்சியை மட்டுங்க அது ஆரம்பிச்சு அது டோட்டலா வளர்ச்சி அடைந்ததுக்கு ஒரே காரணமாக இருந்தவர் கேப்டன் அவர்கள், திரு விஜயகாந்த் அவர்கள். அவருடைய அந்த ஒரு கரிஸ்மா, அவருடைய அந்த பவர்ஃபுல் ஸ்பீச், அவருக்காக ஒரு மாற்றம் அவர் ஏற்படுத்துவாருங்கிற ஒரு பெரிய பலத்த நம்பிக்கையில மக்கள் அவர் பின்னாடி நின்னாங்க, தொண்டர்கள் அவர் பின்னாடி நின்னாங்க. ஆனா நம்மளுக்கே தெரியும், கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேல அவருக்கு உடல்நிலை குறைவு ஏற்படுறதாக இருக்கட்டும், அல்ல அவரால் வந்து ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு பிரச்சாரத்துல பேச முடியாம போகிறதாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்னால எல்லாருமே இருந்த 27-28 எம்எல்ஏ வச்சிருந்தாங்க. ஒரே வருடத்துல எல்லாரும் அப்படியே செதறிட்டாங்க. அப்படியே 2 வருஷத்துல 3 வருஷத்துல எல்லாரும் செதறி போயிட்டாங்க. பேஸே இல்லாம இருக்கு. 41 சீட் அப்படி வந்து எப்படி வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தெரியல. யாரும் நான் தான் இப்ப நம்ம பேசுற டிஸ்கஷன்லயே நம்ம அவங்கள கொண்டே வரலையே. நம்ம ரஜினிகாந்த் அவர்களை பத்தி பேசுறோம், நம்ம வந்து கமல்ஹாசன் அவர்களை பற்றி பேசுறோம், திமுக அதிமுக பத்தி பேசுறோம். யாருமே டிஸ்கஷன் பாயிண்ட்குள்ளேயே இன்னும் டிஎம்டிகே பத்தி கொண்டு வரல. ஏன்னா டிஎம்டிகேவும் வந்து அந்த காஸ்ட் நியூட்ரல் ஓட்டு தான். அது ஒரு ஜாதி கட்சியா இருந்தா கூட நான் யோசிப்பேன், சரி இது ஒரு பர்டிகுலர் ஜாதி கட்சி. இப்ப பாமக இருக்கு பாருங்க, இன்னும் அவங்களுக்கு பார்கெனிங் பண்றதுக்கான ஒரு இது இருக்கு. ஏன்னா ஒரு ஜாதி கட்சி. ஸோ நார்தர்ன் பெல்ட் ஆஃப் தமிழ்நாடுல எனக்கு இவ்வளவு சீட் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க பார்கெயின் பண்ணி அதை ஒரு ஸ்ட்ரென்த்தா வச்சிருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அவங்களால எந்த கட்சிக்கு வேணா தாவ முடியுது, அந்த கட்சிக்கு போயிட்டு அவங்க கேட்கிற விஷயத்த சாதிச்சுட்டு வர முடியுது. ஆனா அந்த மாதிரி ஒரு பவரும் டிஎம்டிகேக்கு இல்ல, விஜயகாந்த் அவர்களுக்கு. விஜயகாந்த் அவர்கள்ங்கிற ஒரே ஒரு இதுதான். பிரேமலதா மேடம் சூப்பரா பேசுவாங்க, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பேசுற அந்த கேம்பெயினிங் ஸ்டைல். பட் அது மட்டுமே எப்படி பத்தும்? ஏன்னா கட்சியில யாருமே இல்ல, கட்சியில எதுவுமே ஃபண்ட்ஸ் இல்ல, நிதி இல்ல, அந்த கட்சி பவர்ல இல்லாம பல வருடங்கள் ஆயிருச்சு. அப்படி இருக்கும்போது அவங்களால என்ன, லாஸ்ட் டூ டைம் ஒன் நீங்களே சொன்ன மாதிரி பிஜேபியோட கம்மியா அவங்க ஓட் பர்சன்டேஜ் வந்துருச்சு, சரிங்களா? அப்படி இருக்கும்போது அவ்வளோ ஒரு கம்மி ஓட் பர்சன்டேஜ் வச்சுட்டு 41 சீட்டுங்கிறது ஒரு கனவாக வேணா இருக்கலாம் அவங்களுக்கு. ஆக்டர் விஜய் கிட்ட எல்லாருமே சப்போர்ட் பண்ற என்ன கேக்குறதா வந்து சொல்றாங்க. விஜய் வந்து இப்போதைக்கு அரசியலுக்குள்ள வரல, பட் இருந்தாலும் யார சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க? ஒருவேளை சப்போர்ட் பண்ணுவாரா இல்லையான்னு கூட தெரியாது, பட் இருந்தாலும் வந்து ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கா விஜய் இந்த 2021 எலெக்ஷனுக்குள்ள வர்றதுக்கு? ஏன்னா அவங்க அப்பாவும் நீ வரணும்னு சொல்லிட்டு ஒரு சைட்ல கத்திட்டு தான் இருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்லி விஜய் அதுக்கு எந்த ஒரு சிவியும் சாய்க்கல. Is there a chance Vijay coming in and supporting Rajini? அவங்க அப்பா தான் வந்து கத்திட்டு இருக்காரு, இதை நீங்க சொல்ற மாதிரி அவர் அப்பா தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா ஐ திங்க் அவர் பையன் வந்து டெஃபினட்டா அவர் அப்பா இதுல இல்ல, அவர் தனியா தான் செயல்பட்டு இருக்காரு. முதல் விஷயம் வந்து, ஆனா இதுக்கு முன்னாடி தேர்தல்கள்ல ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் விஜய் அவர்களுடைய பேர் இடம் பெறுது. ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஒரு பெரிய பாப்புலாரிட்டி இருக்கு தமிழ்நாடுல. ஒரு ஒரு நார்மல் பீப்புளுக்கு அவருக்கு ஒரு அந்த கரிஸ்மா இருக்கு, நார்மல் பீப்புளோட கனெக்ட் பண்றக்கூடிய அந்த சக்தி எல்லாம் இருக்கு அவருக்கு, அதுல எந்த டவுட்டும் இல்லை எனக்கு. பட் ஆனா பல இதுக்கு முன்னாடி நடந்த அரசு தேர்தல்ல கூட அவர் லெட்டர் மூலமா ரசிகர்களுக்கு கோட் பண்ணுங்க, அவங்களுக்கு கோட் பண்ணுங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த முறை எனக்கு தெரியல, நான் கேள்விப்படுற வரைக்கும் சோர்சஸ் சொல்றது இது நடக்காமலும் போகலாம். இந்த மாதிரி இன்ஃபார்மலா வேணா வந்து ரசிகர்கள் எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு அவர் கேட்டுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரஜினிகாந்துக்கு சொல்லுவாருங்கிறது எனக்கு தெரியல. திரும்ப ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு லைன். ஏன்னா இவரும் பாப்புலர் ஃபிகர், அதுல எந்த டவுட்டும் இல்லை. அவரும் ரொம்ப பாப்புலர் ஃபிகர், ரஜினிகாந்த் ரொம்ப சீனியர் அவர்களுக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் ஐ திங்க் நிறைய டிஃபரன்சஸ் கூட இருக்கலாம். பட் அதுக்கும் வாய்ப்புகள்ல வந்து நான் டைரக்டா நம்ம சொல்ல முடியாது. கடைசி நிமிஷத்துல அவர் சொல்லலாம், சொல்லாமையும் போகலாம். டிஎம்கேக்கு
அதுதான் நான் வந்து ரஜினிகாந்த் சொல்லுவாரான்னு நினைச்சேன், பட் டிஎம்கேக்கு திமுகவுக்கு தான் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நான் கேள்விப்படுறேன். ஓகே, இந்த டாபிக்ஸ் எல்லாம் விட்டு இன்னொரு டாபிக் என்ன அப்படின்னா வந்து எரிவாயு அண்ட் பெட்ரோல் ஹைக். இவ்வளோ ஜாஸ்தியா இருக்கு, பிஜேபி கவர்மெண்ட் என்னதான் பண்றாங்க? ஏன்னா வந்து இது ஒரு பேண்டமிக்கான ஒரு சிச்சுவேஷன், மக்கள் பாதி பேர் வேலை இல்லாம இருக்காங்க, ஒரு பஞ்சம் பட்டினி எல்லாமே இருக்கும் போது எப்படி வந்து பிரைசஸ் வந்து இவ்வளோ ஹைக் ஆகி இருக்கு? ஏன்னா இங்கெல்லாம் யூஎஸ்லாம் வந்து எல்லாமே பெட்ரோல் விலை எல்லாமே வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ தட் பீப்புள் கேன் லீவ், அதாவது வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவைகளோட வந்து மக்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கம்மி பண்ணிட்டே இருக்காங்க, எல்லா கண்ட்ரீஸும் கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ரெண்டு விஷயங்கள் இருக்கு சார். ஒன்னு வந்து இந்தியாவோட எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர், எக்கனாமிக் மாடலை வந்து நம்ம யூஎஸ்ஓடையோ அல்லது யூகேவோடையோ நம்ம கம்பேரே பண்ண முடியாது. கன்சிடரிங் த பாப்புலேஷன் இருக்கு, அது மாத்திரம் இல்லாமல் நம்ம எந்த பேஸ்ட் எக்கானமி, எதை நோக்கி டோட்டலி அக்ரேரியன் பேஸ் விஷயங்கள் இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள். நம்மளுக்கு வந்து ஆயில் டோட்டல் டிபெண்டன்சி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியா இருக்கு. குளோபல் மார்க்கெட்டும் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும், எவ்வளோ மோசமாக குளோபல் ஃபினான்ஷியல் மார்க்கெட் இருக்கு. பட் ஆனால் இந்த இப்போ வந்து யூஎஸ் இருந்ததுன்னா ஆல்ரெடி ரொம்ப ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட், ஒரு ஆல்ரெடி ஒரு டெவலப்டு நேஷனுங்கிறதுனால அவங்க வந்து இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் பேண்டமிக் இருந்தா கூட அதை வந்து சஸ்டெயின் பண்றதுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை கொடுத்துடலாம். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ஒரு வருஷம் அவங்க தாக்குப்பிடிச்சதே பெரிய விஷயம். அதுக்கு அடுத்து வந்து அவங்க வந்து அதை இன்னும் கண்டினியூ பண்ணி அவங்க எல்லாருக்கும் இலவசமாக பல விஷயங்கள் கொடுக்கறதுங்கிறது வந்து இந்தியாவில் சாத்தியப்படாத ஒரு விஷயம், மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் சாத்தியப்படாத ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த பெட்ரோல் ஹைக் வந்து வெறும இந்திய அரசாங்கம் மட்டும் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு இல்லை, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நடக்கக்கூடிய அந்த ரேட்டை வந்து எவ்வளவு கவர்மெண்ட் தன்னால கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு எவ்வளவு மக்களுக்கு பாஸ் ஆன் பண்ண முடியும் பேர்டன்ங்கிற ஒரு விஷயமா இருக்கிற போது கவர்மெண்டால அது பண்ண முடியல. அதனாலதான் அவங்க பேர்டனை பெரிய லார்ஜ் சங்க் ஆஃப் பேர்டனை வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்கிறது தான் இதுல இருந்து நம்மளுக்கு தெரியுது. ஏன் கவர்மெண்டால பண்ண முடியலங்கிற அடுத்த கேள்வி வரும்போது, இந்தியாவோட எக்கானமி கடந்த 3 ஆண்டுகளாகவே ரொம்ப வீழ்ச்சியை தான சந்திச்சிருக்கு. ஏன்னா நிறைய பல நான் ஒரு எக்கனாமிக் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது, அதனால நான் அதை பத்தி இன்னும் டீடைலா சொல்ல முடியாதுனாலும் நம்ம நான் படிக்கிற ஆர்டிகல்ஸ் ஆக இருக்கட்டும், நான் தெரியற ஒரு விஷயமாக ஜிஎஸ்டிக்கு பிறகு அப்புறம் அந்த டிமானிட்டைசேஷன் பிறகு வந்து இந்தியாவோட எக்கானமி நிறையவே பாதிப்படைஞ்சிருக்கு. அந்த மூன்ஸ்னால வந்து இந்த ட்ரேடர்ஸ்க்கு ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மணி இல்லை, அந்த மாதிரி பல விஷயங்கள்னால வந்து நம்மளுக்கு வந்து எக்கானமி ரொம்ப நம்மளோட இது ரொம்ப லோவா இருக்கு, நம்மளோட ஜிடிபி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, குரோத் சுத்தமாவே இல்லைங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஹேண்டிங் ஆஃப் சிச்சுவேஷன், எக்கனாமிக் சிச்சுவேஷன் கரெக்டா இல்லைங்கிற ஒரு விஷயம், ஒரு குற்றச்சாட்டை வைக்கதான் சொல்றாங்க எக்கனாமிஸ்ட் எல்லாம் வைக்கதான் சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டரும் சேர்ந்ததுனால எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு பெட்ரோல் லைக் இவ்வளோ இருக்கு. அது நிச்சயமா வந்து மக்களுக்கு வந்து ஸ்லோவா அந்த கோபமா அதை மாறிடும். இது ஒரு தேர்தல் சமயத்துல ஏற்கனவே ஃபார்மா ஸ்பிரிட்டோஸ்ட் ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு, இன்னொரு சைடு இந்த விஷயங்கள் நடக்கிறது வந்து ஒரு விதமான ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் தான் செய்த அரசாங்கத்துக்கு மேல. ஏன்னா வந்து எல்லாருமே இன்னைக்கு கூட வந்து எதிர்கட்சியா இருந்து மு க ஸ்டாலின் அவர்களும் வந்து இதை வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்காங்க. என்ன ஒரு கொஸ்டினா இருக்கு அப்படின்றது, வேர்ல்டே வந்து அதாவது வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த வேர்ல்டு எக்கனாமி ஆர் த ஓபக் பிரைசஸ் எல்லாமே கம்மியாயிருக்கு, பட் இந்தியால வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் டைம் தான் பதில் சொல்லும். இன்னொரு குவெஸ்டன், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் குவெஸ்டன், ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் எப்படி பாக்குறீங்க? இது வந்து அரசியல் ப்ரொடெஸ்டா இல்லைன்னா உண்மையாவே வந்து அவங்க வந்து கேட்கறாங்களா? ஏன்னா வந்து அவங்க மோடி அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு, எம்எஸ்பி வந்து நாங்கள் நிச்சயமா கொடுக்கதான் செய்யறோம், ஏன் வந்து இவ்வளவு தூரம் போராடுறீங்க, இது வந்து நியாயமான ஒரு போராட்டமே கிடையாது, இந்த போராட்டம் இஸ் பீன் ஃபுல்லி ஃபண்டட் ஃப்ரம் கனடா, யூகே, காலிஸ்தான் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்களும் அடிபடுது. அவங்க அதெல்லாம் கண்டுக்காம வெஸ்ட் பெங்கால் போயிட்டாங்க, அடுத்த எலெக்ஷன் அவங்க பாட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணட்டும், இந்த மாதிரி அவங்க வெஸ்ட் பெங்காலுக்கு போயிட்டாங்க எலெக்ஷன் கேம்பெயின் பண்றது, இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இது வந்து வந்து நிச்சயமா பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடா இருந்த ஒரு லார்ஜ் நம்பர்ஸ், அந்த இமோஷன்ஸ், நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள், இந்த மாதிரி லார்ஜ் நம்பர்ஸ் வந்து கட்சிகளையும் தாண்டிதான் மக்கள் வந்துட்டு இருக்காங்க, ஃபார்மர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அது எதனாலன்னா ஃபார்மர்ஸ்க்கு ஜெனுவனா ஒரு கன்சர்ன் ரைஸ் ஆயிருக்கு. அதாவது அவங்களுக்கு அது முக்கியமா ஏன் ஹரியானா பஞ்சாப் பெல்ட்ல இருந்து வராங்கன்னா அவங்க எல்லாம் வந்து டோட்டலி வந்து டிரெக்டா பாதிப்பு அடையக்கூடிய ஒரு ஃபார்மர்ஸா இருக்காங்க. இன்னும் தமிழ்நாடு
அடுத்த கட்டத்துல தான் வரும். இப்ப வராது, ஏன்னா இங்க தமிழ்நாடை பொறுத்திருக்கும் சிஸ்டம் ஆல்ரெடி பிளேஸ்ல இருக்கு. இந்த ட்ரேடிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி பே பண்ணுவாங்க. அதே மாதிரி பர் கேபிட்டா இன்கம் பாத்தீங்கன்னா ஹரியானாவோ பஞ்சாபோ பாத்தீங்கன்னா 180,000 ருபீஸ்க்கு மேல போகும். பட் ஆனா இங்க வந்து தமிழ்நாடுலயோ இல்ல பக்கத்துல இருக்கிற சில ஸ்டேட்ஸ்ல 80,000 ரூபாய் தான் போகும். அதனால ஸ்டேக்ஸ் ரொம்ப ஹையா இல்ல தமிழ்நாடுல. ஆக்சுவலா இதுவே ஒரு நம்ம வந்து உள்நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமா பாதிப்புங்கிறது ஃபர்ஸ்ட் ஹரியானால இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ், பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கு அச்சம் உண்மையாக வந்ததுனால தான் இவ்வளவு பெரிய நம்பர்ஸ்ல வெளியில வராங்க. ஆனா மோடி அவர்கள் வந்து இதுக்காக ரேட்டில் ஆகலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் கை கூப்பி கேட்கிறாரே, அவர் வந்து இது சொல்றாரு. யூஸ்வலா எல்லாத்துக்குமே மௌனம் தான் காப்பாங்க, காப்பாரு அவர். அப்படி இருக்கவர் அவர் வந்து வந்து பேசுறாருன்னா அவருக்கு தெரியுது இதுல எங்கேயோ ஒரு நர்வ் டச் பண்ணிருக்கு. இது ஃபர்தரா இந்தியா முழுவதும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடி, ஐ மீன் வெஸ்ட் பெங்காலுக்கு போக தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்க தேர்தல் நடத்த வேண்டி இருக்கு. ஏன்னா இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்டே கூட அது அங்க இம்பாக்ட் ஏற்படுத்தினாலும் வாய்ப்பு இருக்கு. அவங்க இந்த தேர்தலில் தமிழ்நாடை விட முக்கியமா வெஸ்ட் பெங்காலை தான் எப்படியாவது கேப்சர் பண்ணணுங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்காங்க பாஜக. அது வேற விஷயம். ஆனா இது வந்து ஒரு பெரிய விஷயமா ஆயிடுச்சுங்கிறத பிரதமரும் உணர்ந்ததுனாலதான் வாங்க நாங்க உட்காந்து பேசுறதுக்கு ரெடியா இருக்கோம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இதை பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடா நான் பார்க்க மாட்டேன். வெறும் எதிர்கட்சியினர் சொன்னதுனால ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்றாங்கலாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு ரா நர்வை டச் பண்ணிருக்க, இல்ல அந்த உண்மையான அச்சத்தை மக்களுக்கு ஏற்படுத்தின அந்த ஃபார்மர்ஸ்க்கு ஏற்படுத்தினதுனாலதான் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில வெளியில வர. இதுக்கு ரெசல்யூஷன் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் போராடினாங்க, ஃபைனலா எந்த ஒரு ரெசல்யூஷனுமே வரல. நம்பிக்கை இதெல்லாம் பண்றோம்னு சொல்லி அமைச்சிட்டாங்களே தவிர அவங்க எதுவுமே பண்ணல. சோ இதுல அட்லீஸ்ட் ஒரு ஒரு ரெசல்யூஷன் வருமா? இது ஒரு ரொம்ப ட்ரிக்கியான க்வெஸ்சன் நீங்க கேக்குறது. ஏன்னா இப்ப வந்து ஒரு அரசாங்கம் எந்த நம்ம ஹிஸ்டரியில எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப ரேரா தான் வந்து அவங்க வெளியில விட்ட ஒரு ஒரு லாவை வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க ஒரு போராட்டத்துக்காக. அப்கோர்ஸ் நம்ம ஜல்லிக்கட்டுல பார்த்தோம், லாவே சேஞ்ச் பண்ணி அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ அவ்வளோ ஒரு தீவிரமா இருக்கிற விஷயத்துக்கு அரசாங்கம் பெண்ட் பண்ணும். பட் ரொம்ப ரேராக தான் நிறைய யோசிச்சு பல கட்டங்கள்ல அதை சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணி எதுவுமே முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் பண்ணுவாங்க. பட் இது ஒரு எலெக்ஷன் இயரா 2021 இருக்க போறதுனால 5 மாநிலங்கள்ல வந்து பாஜக தங்களுக்குன்னு ஒரு இடத்தை பிடிக்கணும்னு நினைக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல வந்து ஓரளவுக்கு அவங்க இதுல ஒரு இன்டர்வென்ஷன் பண்ணலாம். பட் ரெசல்யூஷன் எப்படி கிடைக்கும், எந்த விதமாக கிடைக்கும்? ஏன்னா அது அந்த மாதிரி அவங்க கிவன் பண்ணிட்டாலும் எதிர்கட்சிகள் வந்து அதை தங்களுடைய வெற்றியா பார்க்கும். அது பாஜகவுக்கு நல்லதாக ஒரு கட்சியாக ஒரு அரசாங்கமா அவங்களுக்கு இருக்காதுங்கிறதுனால யோசிச்சு இதை எப்படி வேற விதங்களை கட்டுப்படுத்தலாங்கிறது தான் ஒரு டெக்னிக்கலா ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும். ஓகே, தேங்க் யூ அகைன். ஐ நோ இட் இஸ் ரியலி லேட் ஃபார் யூ. மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.